ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ரெசிபி க்ரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கம்மியோ ஜாஸ்தியோ ஆக்கிக்கலாம். அதோட கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெடிமேட் சிக்கன் மசாலாவில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே 4 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து எலுமிச்சை சாறு 1/2 டேஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெயும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மசாலா வந்து எல்லா பீசஸ்லேயும் ஆட் ஆகும். எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணது பிறகு இப்போ நான் அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை போய் ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் வரை வைக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரில் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கழித்து நான் பவுலில் எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ நீங்கள் இதை வந்து 5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 5 மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் க்ரில் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரில் ரேக்கை வந்து பட்டரால் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சிக்கனை அப்படியே வரிசையாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றுன்னா. இப்போ நம்மள்ட்ட அவன் இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா நார்மல் தவா இல்லைனா க்ரில் பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த சிக்கன் பீசஸை அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அவனில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய அவனை வந்து ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய சிக்கன் பீசஸை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதை வந்து க்ரில் மோடில் 20 மினிட்ஸ் போல் க்ரில் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பீசஸை எல்லாத்தையும் டேர்ன் பண்ணி வைக்கிறேன். டேர்ன் பண்ணுறது எதுக்குன்னா ஜஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட் சைடும் நல்லா க்ரில் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் டேர்ன் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த 20 மினிட்ஸ் இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து க்ரில் மோடில் திருப்பி க்ரில் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என்னோடய க்ரில் சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சூடான க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இது நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஒரு ஈஸியான ரெசிபி கூட. ஜஸ்ட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம க்ரில் பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸி. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள்.